தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அரசியலுக்குள்ள கால் பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்பொழுதும் சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், அவர்களை வரவேற்கின்றோம். காரணம், அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக வரவேற்கின்றோம். மக்களுக்கு ஒரு ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்மோர் சாய்ஸ்ங்கண்ணா. ஸோ கைஸ், பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக தமிழ்நாட்டில் கிடையாது. அவர் பார்த்தோம்னா லண்டனுக்கு போயிருந்தார் படிப்பு விஷயமா. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்தோடனே பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த 3 மாதமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார். ப்ளஸ் பார்த்தோம்னா இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளஸ் எனக்கு பிடிச்ச விஷயம் கூட அண்ணாமலை கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசுவார், மரியாதையாக தான் பார்த்தோன்னா ரிப்ளை கொடுப்பார். அந்த விதத்தில் பார்த்தோன்னா அவர் எனக்கு பிடிக்கும். பட் அவங்க கொள்கை வேறு, நம்ம கொள்கை வேறு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இருந்தே பிஜேபி அப்படிங்கிறது நம்மளுக்கு செட் ஆகாது. ஆனால் அவர் பேசின அந்த மரியாதை நிமித்தமான பேச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோம்னா திரு சீமான் அவர்கள் கற்றுக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிஜேபி தான் நம்மளோட கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. பிஜேபி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடான கட்சியாக இருக்குது அப்படின்றத பற்றி விஜய் அவர்கள் ஸ்டேஜில் பேசியிருந்தார். அவங்க வந்து நம்மளுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதாவது நம்மளோட எதிரி பிஜேபி அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொன்னாலும் கூட அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா அவரை எந்த அளவுக்கு மரியாதையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன பேசுகிறாரோ அதுக்கு பார்த்தோம்னா நாங்களும் எதிர்கருத்துக்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக பேசி முடிச்சிருந்தாரு. ஸோ எதிரின்னு சொன்னதுக்கப்புறமாவும் கூட அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை ஹேண்டில் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா சீமான் அவர்கள் கற்றுக்கணும். சீமான் அவர்கள் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு கூட விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. சீமான் அவர்களை பற்றி அந்த இடத்துல அவர் பேசவே இல்லை. MP3 ஆடியோவை ஆன் பண்ண மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக விஜய் அவர்கள் பார்த்தோம்னா நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன்னு சொல்கிறது, அண்ணனும் கிடையாது தம்பின்னு கிடையாதுன்னு சொல்கிறது, அவன் பேசுறது, மரியாதை இல்லாமல் கட்சிக்காரங்களை பேச வைக்கிறது. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காகவே விஜய் அவர்கள் எதிர்த்து அநாகரிகமாக பேச்சுகள் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எதிரி அப்படின்னு சொன்னால் பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை ரொம்பவே மரியாதையாக பேசுகிறாரு. இதுதான் பார்த்தோம்னா ஒரு தலைவருக்குண்டான அந்த மாண்பு. என்னதான் அவர் விஜய் அவர்கள் நம்மளை எதிரின்னு சொல்லிட்டாலும் விஜய் அவர்களுக்கு விஜய் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வார வரவேற்கிறோன்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக பேசுகிறாரு. ஆனால் எதுவுமே பேசாமல் பார்த்தோன்னா இந்த சீமான் அப்படிங்கிற இந்த தற்குறிக்கு தம்பிகள் இருக்காங்களே, இவங்க பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அவன் பேசுறது, என்ன மாதிரியான மரியாதை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் பார்த்தோன்னா அரசியல் தலைவராக இவங்க தான் தமிழ் தேசத்தை வந்து புடுங்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. தமிழ் தேசத்தை இவங்களும் நம்மளுக்கு புகுத்தி பிடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க தான் ஏதோ பார்த்தோன்னா பெரிய அளவில் எங்களுக்கு தான் தமிழ் தேசம் தெரியும் அப்படின்னு உருட்டிட்டுருக்கானுங்க. இப்போ வீட்டில் போய் தமிழர்கள் உருவாக்கின ஒரு பொருள் கூட வீட்டில் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அப்படி யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண நினச்சா கூட பிச்சை தான் எடுக்கணும் சாப்பாட்டுக்கு. அந்தளவுக்கு பார்த்தோம்னா தற்குறிக்காங்குது. ஸோ அதனால் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இவங்களை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அவ்வளோ திட்டியும் கூட அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார் நம்ம தளபதி சீமான் அவர்களுக்கு. அந்தளவுக்கு மரியாதையான ஆள் தளபதி விஜய் அவர்கள். அதே இது ரீதியாக தான் பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள். ஸோ இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த மாதிரியான மரியாதையான பேச்சு. அது சீமானுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டேஜில் இருந்தால் அவ அப்படின்னு பேசுறது, வாடா சண்டை செய்யலாம், வாழ் எடுத்துகிட்டு வாடா சண்டை செய்யலாம் அப்படின்றது, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரியான லாரியில் எடுபடி செத்துருவேன் அப்படிங்கிறது, பெருசு சிறுசு அப்படின்னு பேசுறது, பிசுறு அப்படின்னு பேசுறது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஒரு தலைவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. நம்மளுக்கு கொள்கை எதிரி எப்பவுமே பிஜேபி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. அரசியல் எதிரி திமுக. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தற்கொலை தம்பிகள் எல்லாம் வந்து இடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அல்லு சில்லு தான் தோணுது. விஜய் சொன்ன மாதிரி அப்படியே ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டும் போக முடியாது. ஏன்னா பிரிவினவாதம் பேசுகிற எல்லாருமே நம்மளுக்கு எதிரிகள் தான். பிஜேபி அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நாம் தமிழரும் எதிரிகள் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க தான் இன மொழி அப்படின்னு பிரிவினைவாதம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா திமுக பேசிட்டு அவங்ககிட்டே காசு வாங்கி செலவு பண்ணுறாங்க. அவங்க வச்ச கொள்கையில்லாத நியாயமாக இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில தற்கூறிங்களாம் நம்ம அடிக்கிறதுல தப்பே கிடையாது. முதல்ல இவங்ககிட்ட இவங்களை நம்பி போயிட்டுருக்கிற நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை பார்த்தோன்னா திருப்பி கூட்டிகிட்டு வரணும். அவங்க மற்ற எந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு போகிறாங்க, ஆனால் எந்த கட்சியில் சேரக்கூடாது அப்படின்றது இவங்க பேசுகிற பேச்சுகள் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம். இனிமேலும் அதிக அளவில் பேச போகிறோம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ எதிரி அப்படின்னு சொன்ன பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் மாதிரியே மரியாதையை ஹேண்டில் பண்ணதும், இந்த சீமானவர்களை பற்றி விஜய் அவர்கள் பேசவே இல்லை ஆனால் இவங்க ஏதோ நம்மளை எதிரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தரைக்குறவாக பேசுகிற இவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.